ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் பிரின்சஸ் ஃபேமிலி. ஓகே, இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான, இது வரைக்கும் நம்ம சேனலில் வராத ஒரு சூப்பரான புதுமையான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஆச்சு, வீட்லேயே அடைஞ்சிருக்கோம், வெளியில் போகவே இல்லை. ஸோ ரொம்ப போர் அடிச்சு போச்சு எங்களுக்கும், வெளியில் எங்கேயாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேபிஸ்க்கும் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான் தேடி போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு நான் இந்த மாதிரி இது எந்த மாதிரி பிளேஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா, நம்ம வந்துட்டு வெளியிலலாம் போயிட்டு. நான் மேரேஜ்க்கு முன்னாடி போனது அந்த பிளேஸ்க்கு, இப்போ மேரேஜ் ஆகி ஒரு 6 இயர்ஸ் ஆச்சு, இப்போ தான் திரும்ப நான் போகிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும், பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். ஓகே, நீங்களும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இன்னும் நிறையா வந்து அந்த இடத்துல போய் பேசுகிறேன், உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும், உங்களுக்கு நல்லா நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க பார்த்து. ஓகே, நம்ம வாங்க, நம்ம டக்குன்னு கிளம்பிடலாம். எங்கே வண்டி ஓரம் போகுது? இப்போ நம்ம எந்த வழியில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா, கண்ணங்குறிச்சி தான். கண்ணங்குறிச்சிக்கு உள்ளே இருக்கிற ஒரு பிளேஸ்க்கு தான் போயிட்டுருக்கோம். இது கண்ணங்குறிச்சி ரோடு, மெயின் ரோடு. இங்கேருந்து ரொம்ப உள்ளே போகணும். நான் கண்ணங்குறிச்சி வந்தோடனே சொல்கிறேன் பாருங்கள். நாங்கள் கண்ணங்குறிச்சி கொஞ்சம் முன்னாடியே இருக்கோம். ஸோ கண்ணங்குறிச்சிலேருந்து கொஞ்சம் உள்ளே போகணும். போனால் தான் இந்த பிளேஸ் இருக்கும், ரொம்பவே ஜாலியாக இருக்கும், என்ஜாய் பண்ணலாம். இப்போ அந்த கண்ணங்குறிச்சி இங்கே ஒரு சின்ன ஏரியா இருக்கு இல்லையா, அந்த ஏரியா தான் பார்த்துட்ருக்கோம். இந்த ஏரியை கடந்து போகணும் பாருங்கள். இதுதான் மெயின் ரோடு, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் இங்கே. இங்கேருந்து இன்னும் உள்ளே போனோம்னா தான் அந்த பிளேஸ்க்கு போக முடியும். இதுதான் கண்ணங்குறிச்சி பஸ் ஸ்டாப்பு பாருங்கள். இதுக்குள்ளே போகணும் பஸ் ஸ்டாப்புக்கு பாருங்கள். இதுதான் கண்ணங்குறிச்சி பஸ் ஸ்டாப். அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே போனீங்க அப்படின்னா தாமரை நகர் அந்த மாதிரி வரும். நாங்கள் கிளம்பிட்டோம் ஜாலியாக. இது வந்து தாமரை நகர் அந்த பிளேஸு, கண்ணங்குறிச்சிக்குள்ளே பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல, காடெல்லாம் பயங்கரமாக இருக்குது. இங்கே ஃபோட்டோ எடுத்தால் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இது கண்ணங்குறிச்சிக்குள்ளே தாமரை நகர், அங்கே இருக்கிற பிளேஸ். அங்கே ஒரு ஏரி இருக்கும், புது ஏரின்னு சொல்லிட்டு. அங்கே ஒரு ஏரியை தாண்டி போகணும். தாண்டி போகணும் அப்படின்னா தான் அந்த பிளேஸ்க்கு போக முடியும். பாருங்கள் வயல் வழியெலாம் ரொம்பவே அழகாக இருக்கும். இங்கே சூப்பர் சூப்பராக இருக்கும் இடம்லாம், பிளேஸ்லாம் ரொம்ப ரொம்ப அழகழகாக இருக்கும். பாருங்கள் மலையை பார்த்தாச்சு, இந்த மலைக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். பாருங்கள் ரொம்பவே சூப்பராக அழகாக தெரியுது. மலை பக்கத்தில் தான் இருக்கும். தாமரை நகர் கொஞ்சம் உள்ளே போனோம்னா அந்த மலைக்கு போயிடலாம். இப்போ தாமரை நகர்லேருந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும், அந்த பிளேஸ்க்கு தான் போயிட்டுருக்கோம். தாமரை நகரை கிராஸ் பண்ணியாச்சு. கிராஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி பிளேஸ்லாம் இருக்கும். இதில் பயங்கரமான பிளேஸ்லாம் நிறையா இருக்கும் பாருங்கள். தன்னந்தோப்பு, பாக்குத்தோப்பு, இந்த மாதிரி ஏகப்பட்ட தோப்புலாம் இருக்கும். நீங்கள் ஃபோட்டோலாம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிளேஸில் எடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் ரொம்ப ஸ்பீடில் போட்டு தான் ஓட்டியிருக்கேன், ஏன்னா ரொம்ப லென்த்தாக போயிடும் வீடியோ அப்படிங்கிறதுக்காக. பயங்கரமான பிளேஸாக இருக்குல்ல. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா அந்த மலையெல்லாம் பார்க்கலாம், ரொம்பவே கிட்டவே பார்க்கலாம். நம்ம அந்த மலை கிட்ட தான் ஏற போகிறோம் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது கொடேரியம்மன் கோயில் போகிற வழி அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. இது கொடேரியம்மன் போகிற, அங்கே ஒரு கோயில் இருக்கும், அது பேர் கொடேரியம்மன். அந்த கோயில் வந்துட்டு பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ நம்ம கோயிலை தான் கிராஸ் பண்ண போகிறோம். அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே போனோம்னா நம்ம போகிற கோம்ப அப்படிங்கிற அந்த பிளேஸ்க்கு வந்துடுவோம். இப்போ நம்ம நாங்கள் இந்த பிளேஸ்க்கு வந்துட்டோம். இந்த பிளேஸ் நேம் வந்து பார்த்திங்கன்னா கோம்ப அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே நீர்வீழ்ச்சி இருக்கிற ஒரு பிளேஸ் தான் இது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். உள்ளெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஏகப்பட்ட கூட்டம், வண்டி பாருங்கள் பயங்கரமாக நிற்குது. ஆல்ரெடி எல்லோரும் முன்னாடி நிறைய பேர் வந்திருப்பாங்க போல், பயங்கரமான வண்டிஸ்லாம் நின்றுட்டுருக்குது. ஆனால் இப்போ உள்ள விட முடியாது, நம்மளும் வாங்க. இப்போ இந்த குடி தாண்டிட்டாங்கல்ல, அதாவது இங்கே தான் வண்டி போட்டேன், இந்த இடம் தானே. எங்களுக்கு பின்னாடியும் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க லைனாக. இங்கே சமைச்சு சாப்பிட்றது கூட நிறைய பேர் பாத்திரம் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. ஸோ இங்கேயே சமைச்சு அந்த நேரத்தில் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே கிளம்பிட்டோம் பாருங்கள். இதான் உள்ளே போகிற வழி. கொஞ்சம் குழி மாதிரி இருக்கும், அங்கே பிரித்து போட்டிருக்காங்க. வண்டி உள்ளே ஃபஸ்ட்லாம் போகும், இப்போ போக முடியல. இப்படி இறங்கி தான் கொஞ்சம் நம்ம மேலேறி போகிற மாதிரி இருக்கும். நாங்கள் உள்ளே கிளம்பிட்டோம். ஹாய் சொல்லு சன்யா. அந்த இடத்துக்கு வந்துட்டோம், வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பிளேஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
கொஞ்சம் காடு மாதிரி இருக்கும், மலை மாதிரி இருக்கும். அப்படியே காட்டுக்குள்ளே பயங்கரமாக இருட்டாக கருகுமுன்னு இருக்க மாதிரி இருக்கும் பாருங்கள். பயங்கர மரம், அதில் ஒரே ஒரு ஒத்தடி பாது மாதிரி போயிட்டுருக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்குது பிளேஸ்லாம் பாருங்கள். கொஞ்சம் பயங்கரமான கூட்டமாக தான் போயிட்டுருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லை முடிஞ்ச அளவுக்கு நான் என்ஜாய் பண்ணுறதே எடுத்து போடுறேன். சப்போஸ் வந்து தண்ணியில் வந்துட்டு மொபைல் விழுந்துருங்கிறதுக்காக கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுக்கவே இல்லை. ஸோ நான் எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்துருக்கேனோ அதை உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஒரு தண்ணி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான வழியாக இருந்தது, இப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எந்த வழியில் போகணும் அப்படிங்கிறதே தெரியல, நிறைய செடியெல்லாம் முளைச்சிருந்ததுனால. ஆனாலும் பிளேஸை கண்டுபிடிச்சி ஏதோ ஒரு வழியில் வந்துட்டோம். இப்போ நாங்கள் அங்கே தான் போகிறோம். அந்த தண்ணி இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். அதான் ஒவ்வொருத்தராக இறங்கி அப்படியே அந்த பக்கம் கிராஷ் பண்ணி. ஆனால் இங்கே நிறைய பேர் எல்லாம் குளிச்சுட்ருக்கிறதுனால நாங்கள் இந்த பிளேஸ் வேணாம்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இன்னும் கொஞ்சம் உள்ளே போனோம். இது கொஞ்சம் லைட்டாக குட்டை மாதிரி தான் இருக்கும், ரொம்ப பெருசாக தண்ணி ஓடுற அளவுக்குலாம் இல்லை. ஆனால் இதுலேயுமே நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. ரொம்பவே பாருங்கள் உள்ளே நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் தண்ணியெலாம் சூப்பராக இருந்தது, ரொம்ப ஜிலு ஜிலு ஜிலுன்னு காலே வைக்க முடியல அந்தளவுக்கு ஜில்லுன்றது. இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போனீங்கன்னா அங்கே கொஞ்சம் நீர்வீழ்ச்சி நல்லாயிருக்கும். அங்கே கொஞ்சம் நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. சரி, பிளேஸ் அவ்வளோவா இல்லை அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் உள்ளே போனோம். பேபிஸ்க்கெலாம் ரொம்ப ஜாலி, எப்படா தண்ணியில் விளையாட விடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. நாங்கள் இந்த பிளேஸில் அந்த பிளேஸ் இந்த பிளேஸில் அந்த பிளேஸ்னு கொஞ்சம் போயிட்டே இருந்ததுனால பாருங்கள் சமைக்கிறதுக்கு விரவெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க, இங்கேயே சமைச்சு சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரிப்ரேஷனோடு நிறைய பேர் வந்திருந்தாங்க. இங்கே கொஞ்சம் பேர் நிறைய குளிச்சுட்டு இருந்தாங்க. சரி, இங்கே லைட்டாக பிளேஸ் இல்லை அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இன்னும் கொஞ்சம் மேலே போகலாம் அப்படிங்கிறதுக்காக திரும்ப மேலே கிளம்பணும். இது வந்து புளியந்தோப்புன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல புளியந்தோப்பு, அந்த வழியாக தான் நடந்து போகணும். அங்கேருந்து நிறைய பேர் குளிச்சுட்டு ரிட்டன்லாம் வந்துட்டுருந்தாங்க. சரி ஓகே, ஒரு இடத்த கண்டுபிடிச்சி நாங்கள் வந்துட்டோம். அதெல்லாம் நான் வீடியோஸ் எடுக்கலை, அது ரொம்ப தூரம் கொஞ்சம் நடந்த மாதிரி இருந்தது. பிளேஸை கண்டுபிடிச்சி நாங்கள் வந்து தண்ணியில் இறங்கிட்டோம். பாருங்கள் செம்மையை என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த பிளேஸ் ஓரளவுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இங்கே பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு கோயிலும் இருந்துச்சு. ஸோ அந்த பிளேஸ் ரொம்ப நல்லா இருந்ததுனால இங்கேயே நாங்கள் செலக்ட் பண்ணி இங்கேயே உட்காந்துட்டோம். இங்கே பேபிஸ்லாம் எப்படி குளிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்க. இங்கேயும் நிறைய பேர் இருந்தாங்க. ப்ளஸ் எங்களுக்கு ஒரு பிளேஸ் நாங்கள் சூஸ் பண்ணி அங்கே யாரும் வராத மாதிரி கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டோம். செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க எல்லாரும். விளையாடாதீங்க எங்க சார், அம்மா ஏன் அங்க போய் உட்காந்துட்டாங்க? அட பாவீங்களா? நோ 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 சொல்லு. அது எடுத்து பேண்ட்ல பாக்கெட்ல வை. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், யாரும் வந்து விளையாடுற மாதிரி தெரியல. சரி ஓகே, நம்மளே தண்ணியில் இறங்கிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இறங்கினேன். அதனால தான் நிறைய வீடியோஸ் எடுக்க முடியல. அவ்வளோதான், நான் இறங்கிட்டேன். நானும் ரொம்ப நேரம் தண்ணியில் ஜிலு ஜிலுன் இருந்ததுனால குளிக்க வேணாம் சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். குட்டீஸ் மட்டும்தான் குளிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. சரி வெயிட் பண்ணி பார்த்தேன், யாரும் வர மாதிரி தெரியல. ஓகே, நம்மளும் குளிப்போம் அப்படின்னு சொல்லி இறங்கிச்சு. அதுக்கப்புறம் வீடியோஸ் எதுவுமே என்னால் எடுக்க முடியல. நான் தண்ணியில் விழுந்துருவோம் அப்படிங்கிறதுக்காக பயந்துட்டு கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துருக்க மாட்டோம். அப்புறம் என்னுடைய ஹஸ்பண்டும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க என்னோட.
செம்மையாக என்ஜாய் பண்ணோம். நீர் என்ன நிறைய கிண்டல் பண்ணுறாங்க அதனால தான். தண்ணினால யாருக்கிட்ட பிடிக்காது, அதில் விளையாடுறதுக்கு பயங்கரமாக இருந்தது. ஆனால் ரொம்ப ஜில்லு ஜில்லுன்ட்டு இருந்தது, வெயில் அடிக்குது ஆனாலும் ரொம்ப தண்ணி ஜில்லுன்ட்டு இருந்துச்சு. தண்ணி ரொம்ப கம்மி தான், முட்டிக்கால் வரைக்கும் தான் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப பெரிய பசங்களாம் வந்து குளிச்சு விளையாட முடியாது, பிளேஸ் இருக்குது. ஆனால் நாங்கள் சூஸ் பண்ண சும்மா பேபிஸ்க்கான குளிக்கிறதுக்கு அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கான பிளேஸ் தான் சின்னதாக செலக்ட் பண்ணிட்டோம். இன்னும் மேலெலாம் போனீங்கன்னா பயங்கரமாக அருவி ஊற்றுற மாதிரிலாம் இருக்குது, எங்களால் நடக்க முடியல குழந்தைங்களாம் வச்சுட்டு. சரி நாங்கள் போகல. என் ஃப்ரெண்டு பாம்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னான், ஆனால் பாம்புல தலை புரட்டா இருக்குல்ல, அது பார்த்துட்டு பயந்துட்டா. ஸோ அதை தான் பார்த்துட்ருக்காங்க. அதுவாட்டு பார்த்தோன்னா அது சின்ன சின்ன தலை புரட்டைங்களாம் அந்த கல்லில் ஒட்டி இருக்குல்ல, அதை பார்த்து பாம்புன்னு பயந்துக்கிட்டா. அதுக்கப்புறம் நாங்கள் செமையை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இங்கே மீன் பிடிக்கிறாங்க, நண்டு பிடிக்கிறாங்க, இந்த மாதிரியும் சைட்லலாம் கொஞ்சம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. தண்ணில விளையாடு 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 விளையாடு. சன்னியா என்னதான் சன்னியா ஏன் போனோம் உக்கார முடியாது. ஆட்டெல்லாம் போட்டு முடிச்சாச்சு, நாங்க கிளம்பிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். நாங்கள் வந்த பிளேஸ் இல்லாமல் இது ஒரு தனி பிளேஸ் போச்சு. சரி அதுலேருந்து பக்கமாக போனோன்னு ரொம்ப ஈஸியாக கீழே இறங்கிடணும் அப்படின்னு சொன்னதுனால வேறு விலையில் போனோம். பார்த்தா கரடு முரடாக இருக்குது, இதாக தான் நடந்து போயிட்டுருக்கோம். ஆனால் கொஞ்சம் ஈஸியாக இதில் போக முடிஞ்சிச்சு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி கடந்து போகணும், அந்த மாதிரி இங்கேயும் நிறைய பேர் குளிச்சுட்டுருக்காங்க. இங்கேயும் நிறைய தண்ணி பிளேஸ்லாம் இருக்குது. இன்னும் உள்ளே போனால் நிறையா இருக்குது, அருவி கொட்டுற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நாங்கள் அவ்வளோலாம் பேபிஸ் வச்சுட்டு போக முடியாதுன்னு சொல்லி போகலை. அதுக்கப்புறம் எப்படியும் ஒரு வழியாக கீழே இறங்கிட்டோம் அந்த மலையிலேருந்து. இது ஒரு காடு மாதிரி இருக்குது, ஃபுல்லாக பாருங்கள் அடர்ந்த காடு. இதுக்குள்ளே இங்கே வந்து சாப்பிட்றாங்க, சமைச்சு சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் கீழே கூட வச்சு நிறையா சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதை நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிளம்பிட்டோம். சரி இந்த பிளேஸ்லாம் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்தேன். ரொம்பவே அழகாக இருந்துச்சு காட்டுக்குள்ளையா. நீ சொல்லு. ஏய் டைம் அடி கேளு கேளு ஏய் கேளு கேளு. நானே 10 வாட்டி கூட்டி வரதனால தான் கிளம்பு கிளம்புன்னு சொல்லறா. நம்ம வரதே வருஷத்துக்கு ஒரு டைம் இல்லையா? பா வாய் தெரிஞ்சு சொல்லலாம் போறோம் விளையாட. இது ஒரு ரெண்டு வாரம் மாதிரி விளையாட்டு பாரு, அதுக்கு அப்புறம் என்ன கிளாஸ் போட்டா பார்க்கலாம். சீக்கிரம் வரடா. இல்ல இல்ல போலாம் போலாம். காலையில நீ விளையாட கூப்பிட்டா வந்தனா? ஏய் அது வந்து வேலை இல்ல தான் விட்டுவீங்க. அது பேசுறா விளையாடறதுனால மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய், இதோட இந்த வீடியோ முடியுது. பாய் பாய்.